அதிமுகவில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் பொதுச் செயலாளர் என்ற பதவியை எடுத்துவிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகளை உருவாக்கினார்கள். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் விரைவில் இந்த இரண்டு பதவிகளையும் காலி செய்துவிட்டு மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை கொண்டு வந்து தனது ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுகவை கொண்டு வந்து விடுவார்கள் எடப்பாடி பழனிசாமி என்று அப்போதே பலரும் சொல்லி வந்தார்கள். அதற்கான காய்களை அவர் அப்போதிலிருந்தே நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். தற்போது வருகின்ற 11ஆம் தேதி நடைபெற இருக்கும் பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவரும் அவரது தரப்பினரும் முடிவு செய்திருக்கிறார்கள். இதையடுத்து ஓ பன்னீர்செல்வத்தின் பொருளாளர் பதவியை பறிக்கவும் திட்டம் போடப்பட்டிருக்கிறதாம். அப்படி ஓ பன்னீர்செல்வத்திடமிருந்து பொருளாளர் பதவி பறிக்கப்பட்டால் அந்த பதவியில் யாருக்கு என்ற கேள்வி எழுந்தது. அந்த பதவியை நத்தம் விஸ்வநாதனுக்கு கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாம். மேலும் தற்போது எடப்பாடி பழனிசாமி வகித்து வரும் தலைமை நிலைய செயலாளர் பதவியை சிவி சண்முகத்திற்கு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்றும், ஜெயக்குமார் துணை பொதுச் செயலாளர் என்றும், நத்தன் விஸ்வநாதன் பொருளாளர் என்றும், சிவி சண்முகம் தலைமை நிலைய செயலாளர் என்றும், தமிழ் மகன் உசேன் அவைத்தலைவர் என்றும், எஸ்பி வேலுமணி எதிர்கட்சி தலைவர் என்றும், திண்டுக்கல் சீனிவாசன் எதிர்கட்சி துணைத் தலைவர் என்றும் தற்போது முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா. இந்த புதிய பொறுப்புகள் சில மாதங்களுக்கு மட்டுமே என்றும் தற்போது முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு பின்னர் பொறுப்புகள் மாற்றி அமைக்கப்படும் என்றும் ஆலோசனையில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதாம். அதிமுகவின் புதிய பொறுப்புகள் குறித்த தகவல்களை அந்த கட்சியின் முன்னாள் ஐடி விங் நிர்வாகி அஸ்பயர் சுவாமிநாதன் பகிர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்.